ஷப் ஜெகதீஷ் குருப்பையா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இது முதல் நாள் பொங்கல் அதாவது சூரிய பொங்கல் என்று சொல்லக்கூடியது. சூரிய தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இது சர்க்கரை பொங்கல் வைத்து படைக்கப்படுகிறது. அதுக்காகத்தான் சூரியனுக்கு தீபாரத்தனை காட்டப்படுகிறது. மிக சிறப்பாக கொண்டாடப்படும், அனைவராலும் கொண்டாடப்படுகிற ஒரு பொங்கல் திருவிழா தான் சூரிய பொங்கல். அதன் பிறகு இரண்டாவது நாளாக இது மாயம்பெருமாள் அதாவது மாடுகளின் கடவுளான மாயம்பெருமாளிற்கு இந்த வெண்பொங்கல் மற்றும் காய்கறிகள் பச்சை விவசாய நிலத்தில் விளைவிக்கக்கூடிய அந்த பச்சை காய்கறிகளை கொண்டு அதாவது ஆட்டுக்கு மாட்டுக்கு கறி என்று இதை சொல்வார்கள். அந்த பொங்கல் தான் என்று இதை படைத்து மாயம்பெருமாளை வணங்கிவிட்டு அது மட்டுமின்றி மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த இரண்டாவது நாள் பொங்கல் இருக்கும். அதுதான் மாட்டுப் பொங்கல் என்று கூட கூறப்படுகிறது. கடவுளுக்கு படைத்துவிட்டு இப்பொழுது மாட்டுக்கு இது திஷ்டி கழிக்கிற பானைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது வீட்டில் உள்ள திஷ்டியெல்லாம் கழிக்கிறதுக்கு இதை மாட்டு மனிதர் எல்லாருக்குமே இது பண்ணி இதை கொண்டாந்து போட்டு உடைப்பாங்க. இதுதான் திஷ்டி பானை உடைத்தல் அப்படிங்கிறது. இதன் பிறகு மாட்டுக்கு அதாவது தெய்வமாக வணங்கக்கூடியது தீபாரத்தனை காட்டிட்டு அதுக்கப்புறமாக இது முக்கியமான இந்த மாதத்தில் நம்ம கட்டக்கூடிய இந்த மாலை இது பேர் வந்து ஆவாரம்பு மாவிளை பிரண்டை இண்டங்காய் கன்னிப்பூ இது போன்ற பூக்களை வைத்து அந்த மாலையை சூடி இந்த மாட்டிற்கு அணிவது ஒரு தொன்று தொட்டு வருகின்ற ஒரு பழக்கமாகும். இது மூன்றாம் நாள் திருவிழா. இதுக்கு பேர் வந்து காணும் பொங்கல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது குடவோலை முறையில் அதாவது சோழர்கள் பயன்படுத்திய அந்த குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருடைய வீட்டிலிருந்து முதல் மாடு அவித்து விடப்படும் அந்த நிகழ்வு தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து கிராமவாசிகளும் இங்கே வந்து அந்த முதல் மாட்டை ஜோடித்து அலங்காரம் செய்து இதை அழைத்து செல்வார்கள். அழைத்து சென்று ஊர் பொதுவில் உள்ள பிள்ளையார் கோவில் முன்பு இதற்கு தீவார்த்தனை காட்டப்படும். இது இன்றளவும் இவர்கள் அதாவது இந்த பெரியக்கோட்டை கிராமத்தில் இன்றளவும் வந்து இதை கடைபிடித்து வந்து கொண்டிருக்கும் என்பது மிக சிறப்பு. அதுவும் குடவொலி முறை என்பது பராந்தக சோழன் கொண்டு வந்த ஒரு முறையாகும். அதை இந்த ஒரு விஷயத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஊர் பொதுவில் உள்ள அந்த செல்வ விநாயகர் கோயிலில் வந்து இதற்கு தீவார்த்தனை காட்டப்படுகிறது. இதன் பிறகு இதை இந்த மாட்டை விடுவார்கள். இதில் அவரவர் வசதிக்கேற்ப காசுகள் அல்லது தங்கச்செயின் இல்லாட்டி அவர்கள் முடிந்த தொகையை அந்த தொண்டில் வைத்து கட்டியிருப்பார்கள். இதில் ஆயிரம் ரூபாய் வைத்து இதில் தொண்டில் கட்டியிருக்கிறார்கள். அதில் யார் பிடிக்கிறார்கள் அவர்களுக்கு இது கிடைக்கும். இந்த நிகழ்வு முடிந்த பிறப்பு அனைவரும் வந்து செல்வ விநாயகரை வழிபடுவார்கள். இது பெரிய கோட்டைக்காடில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வந்து இந்த மாடு அவுத்து செல்வார்கள். அனைவருடைய வீட்டிலும் வந்து இந்த மாட்டை அவுத்து விட்டு செல்வார்கள். கட்டி வரோம் இது
இது சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி நடத்தப்படுகிறது. ரோகமித்திரனும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பிறகு பெண்கள் அனைவரும் சென்று, அதாவது ஊருக்கு வெளியே சென்று ஒன்றாக கூடி, இது வந்து சூரிய பகவானை வழிபடும் ஒரு நிகழ்வு. அதாவது ஆண்கள் எல்லாம் நாங்கள் படைத்து முதல் நாளில் வழிபட்டோம். இது வந்து பெண்கள் வந்து இந்த விவசாயம் நல்லபடியாக செழித்ததற்காக கடவுளுக்கு, சூரிய தேவனுக்கு வந்து நன்றி சொல்லும் விதமாக இது அனைத்து பெண்களும் முன்னே வந்து அவர்கள் நன்றி சொல்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை இந்த ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பியா யூடியூப் சேனலுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. உங்களுடைய கருத்துப்படி அடுத்தடுத்த வீடியோக்கள் இங்கு எடுத்து ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம்.